நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்ததா நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் அவர் கிருபை அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வாலிப தம்பில கை தட்டி பாடுங்க துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கத்ததான் நம்மை காத்ததாலே நெருக்க அவர் நல்லவர் அவர் அவர் கிருபை காரிருள் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையின் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் கிருபை என்னை நடத்தினார் அவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே சத்திரு சேனை தொடர்ந்து சூழ்கள் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு சத்திரு சேனை பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் ஆய திறந்து கைய தட்டி முன் சென்றாரே அவர் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தந்து தோன்றிய தேவர் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தந்து தோன்றிய பாதுகாத்தாரே அவர் நல்ல அவர் கிருபை சபையே பாதுகாத்தாரே அவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்ல கை தட்டி அவரை போற்றி இந்த ஆராதனை நேரத்தை விட வெளியேறப்பட்ட வேறொன்றுமில்லை துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே வெள்ளம் பொழிந்தை வீரன் நெகேமியா திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே திட நம்பிக்கை தைரியம் ஜீசஸ் தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் பாவங்க பிரச்சனை நாங்க பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் அபிஷேகத்தின் மலையை மேல ஊற்றுங்க அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் நித்திய தேவனாம் சத்திய பரண்டார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்க புதுபலன் அவர் நல்லவர் என்றும் துதியுங்க அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி நீங்களே நல்ல வாயை திறந்து ஆராதிங்க தலவீனங்கள் மாறும் சோர்வுகள் மாறும் தடைகள் மாறும் ஒரு கதனா அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி அவே பாதுகாத்தாரே அவர் நல்ல ரெண்டு கை தட்டி பாதுகாத்தார் சொல்லுங்க முன் சென்றாரே எல்லாரும் முன் சென்றாரே அவர் நல்ல வாய திறந்து முன் சென்றாரே அவர் இப்ப சொல்லுங்க என்னை நடத்தினார் என்னை நடத்தினார் அவர் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்னை நடத்தினார் அவர் நடத்துனீங்களப்பா என் குடும்பத்தை நடத்துனீங்களே எங்க பிள்ளைகளை நடத்துனீங்களே என்னை நடத்துறாந்தியாந்துரே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் கைய தட்டி தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அருள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில சோர்ந்து போன அத்தனை பிள்ளைகளையும் ஆவியில பலனாய் கத்தர் நடத்துங்க விடுதலை 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 கிருபை நிறைவு தேவ பிரசனம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தா நீர் என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கன்று வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை அந்த அடையாளம் தான் தேவ பிரசன்னம் அந்த அடையாளம் தான் தேவ வார்த்தை அந்த அடையாளம் தான் அந்த காலை நல்ல கைய தட்டி நீங்க பிரசனத்துக்குரியவங்கிற அடையாளத்தை கத்தர் போடுகிறார் நீங்க ஜெயத்துக்குரியவங்கிற அடையாளத்தை சபை ஆராதிக்கட்டும் கைய தட்டி ஆவில உங்க பணம் உங்க அடையாளம் கிடையாது உங்க கார் உங்க அடையாளம் கிடையாது உங்க பிசினஸ் உங்க அடையாளம் கிடையாது உங்க பிராண்ட் நேம் உங்க அடையாளம் கிடையாது கர்த்தருடைய வாக்கு தத்தமே கர்த்தருடைய அழைப்பே உங்கள் அடையாளம் அப்படி கைய உயர்த்தி எனக்கு இன்னும் தேவை கிருபை நீங்க தான் ஆராதிக்கணும் கைய உயர்த்தி எனக்கு இன்னும் நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா நீங்க இல்லைன்னா நான் வாழ முடியாது நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் உடைத்தி உருவாக்கினி சிட்சித்தி சீர்படுத்தினி உடமிட்டி புதிதாக்கினி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம் கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தம் தானியேல் 6 அதனுடைய 28 வசனம் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் ஆமென் சொல்லுங்க நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மாதம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருகிற ஆண்டவர் நாம் எப்போதும் தோல்விகளை விரும்புகிறவர்கள் அல்ல நாம் எப்போதும் ஜெயத்தில் தான் கொண்டாடுகிறவர்கள் தோல்வியை யாரும் கொண்டாட மாட்டோம் ஜெயத்தை தான் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இந்த மாதம் வியாபாரங்கள் வேலைகள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும்
கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவாராக. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆறாம் அதிகாரத்தில் தானியேல் எதிலெல்லாம் ஜெயம் பெற்றார், எதிலெல்லாம் அவர் ஜெயிக்கும்படி ஆவியானவர்களுக்கு உதவி செய்தார், எது நிமித்தம் அவர் ஜெயத்தை பெற்றார் என்று சொல்லி வாசித்தோம். விசேஷித்த ஆவி உடையவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான், ஜபம் இடைவிடாமல் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவனாய் இருந்தான், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான், மனுஷர்களுக்கு முன்பாக நீதி கேடு செய்யவில்லை, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்யவில்லை, அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தான். அங்கே தரீ ராஜா காலையிலிருந்து அவர் விடியற்காலம் வரைக்கும் தானியேலை தப்பு வைக்கிறதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் ஒரு பிரயாசமும் அவனுக்கு கை கூடி வரலை. ஏன்னா கர்த்தர் அவனை தப்பு வைத்து இந்த தானியேலின் தேவனே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்க ஜீவனுள்ள தேவன் என்று ஒரு புறஜாதியான ராஜா எழுதணும், அதுதான் உண்மையான ஜெயம். ஆமென். அந்த ஜெயத்தை தான் கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்தா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் போகிற சிங்க கபிகளோ, சில நேரம் போகிற அக்னி சூளைகளோ, சில நேரம் போகிற வனாந்தரங்களோ, ஏன் இன்னும் எனக்கு விடுதலையும் ஜெயமும் வரலை அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். இவங்க எனக்கு நினைச்சா உதவி செஞ்சுருக்கலாமே, என் ஃபேமிலி எனக்கு நினைச்சா இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, ஏன் கர்த்தர் அவங்கள தடை பண்ணி போட்டா, ஏன் அவங்கள கர்த்தர் மறக்க பண்ணினார். யோசேப்பை பானபாத்திரக்காரனுடைய தலைவன் 2 வருஷம் மறந்து போனான், ஏன் மறக்க வைத்தா. சில ஆளை வைத்து நமக்கு உதவி செய்கிறதோ, சில நபர்களை வைத்து தேவன் நமக்கு லிப்ட் பண்ணி விடுறதோ சில நேரம் ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஏன்னா மகிமை கர்த்தருக்கு வருகிறதற்காக, அந்த மகிமையின் அளவு மேன்மையாக இருப்பதற்காக சில நேரம் மனிதர்களை கர்த்தரை பிளாக் பண்றார். அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் லைஃப்ல வந்திருப்பாங்க. நம்ம அவங்களை பார்த்து கொஞ்சம் நேரம் கோவப்பட்டிருப்போம், எரிச்சலாயிருப்போம், இந்த ஆளெல்லாம் நமக்கு உதவி செய்யலேன்னு. கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு உதவி செய்யாததுக்காய் தோத்திரம். ஏன்னா அப்பந்தான் கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து நமக்கு ஜெயத்தை தரும். சத்தமா அல்லேலூயா. சரி, ரெண்டாவது நாம் தியானித்தோம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 8 அதிகாரத்தினுடைய 6 வசனத்தில், தாவீது எங்கெல்லாம் போனானோ, டேவிட் wherever he went, அவனுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று தமிழ் வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஆனால் மூல பாஷையில் தாவீது எங்கெல்லாம் போனானோ கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், விக்ட்ரி என்று போடப்பட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் போகிறோமோ கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஜெயம், ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு முற்றும் ஜெயம் கொடுக்கிறவ. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு இந்த மாதம் எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தாவீது பல இடங்களுக்கு போனான், அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, எங்கெங்கெல்லாம் போனார் என்பது ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆனால் கடந்த வாரம் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொன்னேன், சிக்லாக்குக்கு அவன் புறப்பட்டு போனான். சிக்லாக்குக்கு போய் கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்பதாக. சிக்லாக்குக்கு அவன் போன போது 3 காரியத்தில் அவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்தார் என்பதாக. கெசூரியர், கிஸ்ரியர், அமலேக்கியர். கெசூரியர் அப்படின்னா பார்வையில ஜெயம், அகந்தையான பார்வையில ஜெயம் என்று அர்த்தம். கெசிரியர் என்றால் பிரிவினையின் ஆவியிலிருந்து ஜெயம் என்று அர்த்தம். அமலேக்கியர் என்றால் சண்டை பண்ணுகிறவர்கள் மத்தியில் ஜெயம். சண்டை காரியத்தில் எப்போதும் வார்லைக்கராக இருக்கக்கூடாது, சண்டை பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது, எப்போதும் எதையாவது பிரச்சனையை கிளப்பி விடுற ஆளாகவே நம்முடைய லைஃப் இருக்கக்கூடாது. அந்த காரியத்திலிருந்து தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று வாசித்தோம். இந்த அமலேக்கியரை ஜெயித்ததற்கு பின்பாக சிக்லாக்குகளை எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டார். கர்த்தர் நம் இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி தருவாராக. செவ்வாய்க்கிழமை குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் 3 காரியம் சொன்னேன். வேதம் சொல்லுகிறது யோவாப், அபிசாய்,
ஆசகேல். இந்த செரியாவின் குமாரராகிய இந்த மூன்று பேர் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் போனானோ கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தவர். ஆனால் மூணாம் அதிகாரம் 2 சாமுவேல் 3 அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் இந்த செரியாவின் குமாரராகிய இந்த மூன்று பேர் என்னிலும் பலவான்களாக என்னை மேற்கொள்கிறாங்க, என்னை ஜெயம் எடுக்கிறதுக்கு போராடுறாங்க. யார் இந்த செரியான்னு சொல்லி நான் கடந்த நாட்களில் காண்பித்தேன். தாவீது சகோதரி, யாரு? தாவீதுனுடைய சகோதரி, தங்கச்சி பிள்ளைகள் தான் இந்த மூன்று பேர், யோவாப், அபிசாய், ஆசகேல். அப்ப தாய் மாமாவை மருமகன் போராடுறான், மாமனா மாமா கூட, தாய் மாமா கூட மருமகன் போராடுறான், பலவந்தம் பண்ணுகிறான், என்னை விட மேற்கொள்ளுகிறார்கள் என்பதாக. மூன்று காரியம் சொன்னேன், ஆசகேல் என்று சொன்னால் பிடிவாதம், பொல்லாத காரியங்களில் குற்றம் சாட்டுவதில் பிடிவாதம் பிடிக்கிறது. சில காரியத்தெல்லாம் அடமண்ட் ஸ்பிரிட், வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எனக்கு வாங்கி தந்தாத்தான் முடியும் நிற்கிறது, பிடிவாத குணமே இருக்கக்கூடாது. ஆமாம், இவனை தான் கெட்டுவேன், அவளை தான் கெட்டுவேன், கெட்டு அப்புறம் சட்டி சட்டியாக சுமப்பேன், செங்கல் செங்கலாக சுமப்பேன். சில ஆள்லாம் அடம் பிடிக்கணும், கெட்டுனா இவனை தான் கெட்டுவேன், கெட்டுனா இவளை தான் கெட்டுவேன், கெட்டுங்க. வாழ்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அடம் பிடிக்கக்கூடாது, பிடிவாதம் என்றைக்குமே நம்முடைய லைஃப்பில் இருக்கக்கூடாது. இயேசுவை குற்றம் சாட்டுகிறதற்கு ஜனங்கள் பிடிவாதமாக குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்களாம், பிடிவாதமாக குற்றம் சாட்டுகிறது. பொல்லாத காரியத்தில் பிடிவாதம் கொள்ளாதிருங்கள், அது வந்து தன் இச்சையின்படியே செய்ய போராடும் போடப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு பிடிவாதம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, யோவா, பழிவாங்குகிற ஆவி, பழிவாங்குகிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. நமக்கு விரோதமாக செஞ்சவங்க, நமக்கு விரோதமாக பேசினவங்க யாராக இருந்தாலும் பழி வாங்குகிறது கர்த்தருக்குரியது. சமாதான காலத்தில் யோவா அம்னோனை அப்னேரை கொலை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் சமாதான காலத்தில் பழியை வாங்குறான் பாங்கிறேன். நம்ம பழி வாங்குகிற எண்ணமே நமக்குள்ளே வெஞ்சன்ஸே நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. வைராக்கியம், அப்சலோம் தன் சகோதரியை கெடுத்ததுக்காக அவன் மனசுலையே வச்சிட்டே இருந்தான் பழி வாங்கிறதுக்கு. கடைசியில் இருதயத்தில் மனசுலையே அவன் ஈட்டியில் குத்தப்பட்டு யோவாப்பால் கொல்லப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பழி வாங்கிறதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அபிசாய், தவறான நெகட்டிவான காரியத்தை கேட்க பிடிக்காத கேரக்டர் தான் அபிசாய். அப்படின்னா நம்மளை பற்றி பாசிட்டிவாக சொன்னால் பல பேருக்கு பிடிக்கும், பல பேருக்குள்ள எல்லாருக்கும் அதான் பிடிக்கும். பாசிட்டிவாக பேசுனா எல்லாருக்கும் தான் பிடிக்கும், நீங்கள் சூப்பர், நீங்கள் அப்படி, நீங்கள் கிரேட், நீங்கள் ராஜாதி ராஜ, நீங்கள் வள்ளல், நீங்கள் கொடை வள்ளல், நீங்கள் தயாபரர், நீங்கள் வருங்கால முதலமைச்சர், நீங்கள் வருங்கால பிரதமர், நீங்கள் வேறு லெவல் ஊழியன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே நெகட்டிவாக நம்மளை பற்றி யாராவது பேசுனா கேட்க பிடிக்காது. அபிஷேகம் அப்படி தான், நெகட்டிவாக யாராவது அவனை பற்றி பேசுனா பிடிக்காது. சிமேயை தூற்றி கொண்டே வந்தபோது அதை கேட்க பிடிக்காமல் தாவீதுட்டே சொல்கிறான், இந்த நாயை குன்றட்டா அப்படின்னு. தாவீது சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், எனக்கு ஜெயம் வரணும்னா இந்த ஆள் தூசிக்கிறத கர்த்தரே கட்டளையிட்டு இருப்பார், ஆனால் இந்த தீமை நிமித்தம் எனக்கு நன்மை வரட்டும் சொல்கிறவன் தான் ஜெயம் பெறுகிறவன். இந்த மூன்று பேர் அவனை மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னாலும் வேதவசனம் சொல்லுகிறது திரும்ப எருசலேமுக்குள்ளே வருகிறான், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஜெயம் பெற்று ராஜாவாய் உட்கார பண்ணினா. இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களோட பேச போகிறேன். தாவீதின் காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமாக இருந்த, அவன் எங்கெல்லாம் போனானோ கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு இடத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம், அதனுடைய 2 அதிகாரம், அதனுடைய 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊரானாகிய அகினோவமோடும் நாபாலின் மனைவியாக இருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்துக்கு போனான். ஹல்லேலூயா.
தேவ சமூகத்தில் தாவீது விசாரிக்கிறான், கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் எங்கே போகணும், நான் போகிற இடெல்லாம் எனக்கு ஜெயம் தரேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர். கர்த்தர் அப்படியே ஜெயமும் கொடுத்தார். அவன் எங்கே போகலான்னு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். கர்த்தரிடத்திலிருந்து ஜெயத்தை விரும்புகிறவன், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் ஜெயத்தை எதிர்பார்க்கிறவன் முதலாவது கர்த்தரிடத்தில் விசாரிப்பான், கர்த்தரிடத்தில் கேட்போம், எங்கே போகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும், எத்தனை பேருக்கு விக்ட்ரி வேணும். மாம்சமும் மனதும் போனது போல் இருக்கக்கூடாது. பேதுரு சொல்கிறாரு, நான் இள வயதாக இருந்தேன், இப்போ முதிர் வயதாக இருக்கேன். இள வயதாக இருந்தேன், இப்போ முதிர் வயதாக இருக்கிறேன். நான் இள வயதாக இருந்தபோது நான் இஷ்டத்துக்கு அலைந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனான போதோ, அவரே சொல்கிறாரு, என் அறையை வேறொருவர் வந்து கட்டுறான். என் அறையை யார் கட்டுறா? நான் இஷ்டத்துக்கு இருந்தபோது என் இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை போட்டேன், என் இஷ்டத்துக்கு முடி வெட்டினேன், என் இஷ்டத்துக்கு பேண்ட்டு போட்டேன், என் இஷ்டத்துக்கு சட்டை போட்டேன், என் இஷ்டத்துக்கு முடி வெட்டினேன், என் இஷ்டத்துக்கு மண்டையில் கோடு போட்டேன், ரோடு போட்டேன், இளம் வயதில். ஆனால் இப்போ முதிர் வயதாய் மாறிட்டேன், இப்போ வேற யாரோ எனக்கு வந்து அறைய கட்டுறாங்க. அதுவும் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, எனக்கு பிரியமே இல்லாத இடத்துல கொண்டு போய் தான் விடுறாங்க. இங்க பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. திரும்பி சொல்கிறேன், பக்கத்தில் ஆள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் இவருங்க ரொம்ப இந்த பாடம் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. கையை பிடிச்சி உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க, அதெல்லாம் பிடிக்காது. சும்மா நம்ம லைஃப்பில் மேக்ஸிமம் எனக்கு பிடிச்சதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கணும், எனக்கு எதெல்லாம் ஆசையோ அதெல்லாம் ஆண்டவருக்கு நடக்கணும், ஆண்டவர் செய்யணுங்கிற நினைப்பு தான் நம்முடைய லைஃப்பில் இருக்கும். என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவினால் தாகம் தீர்க்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானத்தை முழுகி எடுத்த தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அன்னைக்கே ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நமக்கு சில நேரம் பிடிக்காத காரியத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார், அனுமதிப்பார், அப்பொழுது தான் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகேல ரொம்ப பிடிச்சது யாக்கோபுக்கு, லேயால பிடிக்கவே இல்லை. ஆனால் லேயால் பிடிக்காத லேயாலோடு அவன் வாழ்க்கை நடத்தின போதுதான் யூதாவை கர்த்தர் புறப்பட பண்ணினார். யூதாவின் நிமித்தம் இயேசுவையே கர்த்தர் புறப்பட பண்ணி சத்துருவின் தலையை நசுக்கிறதற்கு ஜெயம் எடுக்க உதவி செய்தா. சில நேரம் நம்மளை பிடிக்காத காரியத்தை தான் நம்மளை செய்ய வைப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களே, தேவ ஜனமே, பிடிச்சதை எல்லாத்தையுமே ஆண்டவர் செய்ய வைப்பார். இல்லை, சில நேரம் பிடிக்காத இடத்துக்கு கூட்டு போவா, சில நேரம் பிடிக்காத நபரோட ஒப்புரவாகும்படி செய்வா, சில நேரம் பிடிக்காத ஆளோடு கரம் கோர்த்து நடக்க சொல்லுவா, பிடிக்காத ஆளோடு போய் உட்கார்ந்து பேசுன்னு சொல்லுவா, பிடிக்காத இடத்துக்கு போன்னு சொல்லுவா. உங்களுக்கு பிடிக்கிறதுனால அங்க போக மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னா தரிசனத்தை இழந்தீர்கள், ஜெயத்தை இழந்து விடுவீர்கள். ஆனா என்னைக்கு பிடிக்காத காரியத்தை நீங்க பிடிக்கிற மாதிரி ஒப்பு கொடுத்தால் ஜெயம் உங்களுடையதாய் மாறும். ஆமென். கர்த்தரிடத்தில் விசாரித்தான், தேவன் அவனுக்கு ஒரு இடத்தை காட்டுற. ஆபிரகாமுக்கு எப்படி எங்கே போகணும்னு சொன்ன உடனே உனக்கு ஒரு புத்தரனையும் குமாரனையும் கூட்டிகிட்டு போய் மோரியா என்னும் மலையில் கொண்டு போய் நான் காண்பிக்கிற தேசத்தில் ஒரு மலையில் ஒன்றில் போய் பாருனாரு. நாலாம் வசனம் சொல்லுகிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது கர்த்தர் குறித்த இடத்தை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண பிளேஸ் தான் எப்ரோன். எப்ரோனுக்கு போகிறான். எப்ரோன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபெலோஷிப்னு அர்த்தம், ஐக்கியம். எப்ரோன் என்ன அர்த்தம்? ஃபெலோஷிப், ஐக்கியம். பழைய ஏற்பாட்டில் எப்ரோன் இருக்காது, எபிரோன் இருக்கும், எபிரோன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நவுண்டு தாவீது நாட்களில் வந்தால் எப்ரோன் இருக்கும், சரியா?
எப்ரோன் எப்ரோன் எப்ரோனுக்கு போ. அவனை மட்டுமா போ சொன்னாரு? அவன் போகும்போது யாரெல்லாம் கூட்டு போனா? அக்கினோவா ஒரு வீட்டுக்காரி, இன்னொரு வீட்டுக்காரி பேரு, இப்போ முதல் மனைவி பேர் என்ன? அக்கினோவா. ரெண்டாவது யாரு? அபிகாயில். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லையா, அடுத்தது பார்த்தீங்கன்னா முழு ஜனங்களையும் அவன் கூட்டி கொண்டு போனான், குடும்பங்களையும் கூட்டி கொண்டே போனான் என்று வேதம் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறேன், அதை அப்படியே ஜாயின் பண்ணி நான் மொத்தமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். எப்ரோன்னு என்ன சொன்னேன்? கத்தமாக சொல்லுங்கள், ஐக்கியம். அக்னோவான்னா என்ன மீனிங் தெரியுமா? என் சகோதரன் பிரியமானவன், என் சகோதரி பிரியமானவன். அக்னோவான மீனிங் என் சகோதரன் பிரியமானவன், என் சகோதரன் இனிமையானவன் அப்படின்னு அர்த்தம். அபிகாயில் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அபிகாயில்னா தேவன் பிரியப்படுகிறார் அர்த்தம். அபிகாயில் என்ன? தேவன், என் தேவன் பிரியமா இருக்கிறார் அர்த்தம். இன்னொரு மீனிங் இருக்கு, சந்தோஷமான ஊற்றின் அர்த்தம், என் தேவன் சந்தோஷப்படுகிறார் அர்த்தம். இப்ப இந்த மூணு வேர்டையும் அப்படி ஒண்ணு போல சேருங்க, ஐக்கியம், என் சகோதரர் இனிமையானவர், தேவன். இப்ப மூணு வேர்டையும் சேருங்க. நீங்கள் ஐக்கியமா இருந்தால், சகோதரர் சகோதரிகள் உங்களுக்கு இனிமையானவர்களா மாறினா, தேவன் உங்க மேல பிரியமா இருப்பார், சந்தோஷமா இருப்பார். தட்ஸ் ஆல். நீங்க ஃபெல்லோஷிப்ல இருந்தீங்கன்னா, அதனால தான் சங்கீதம் 133 சங்கீதத்தை இன்னைக்கு வாசித்தோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டதும் தாடியில் வடிகிறதுமாய் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அது எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் ஆமென் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் வாசமாயிருப்பார், அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிடுவா. எங்க கட்டளையிடுவா? ஜாயின் டுகெதர், இணைஞ்சிருக்கும் போதுதான் கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவா. இணைஞ்சிருக்கும் போதுதான் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவா. ஐக்கியம். ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஒருவனாய் படுத்திருந்தா சூடுண்டாகுமா? முப்பரினுள் அறுபடாது. அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஐக்கியத்தோடு இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் வலது கையை உயர்த்துங்க, உயர்த்துங்க, ஜோம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. ஐக்கியம், சகோதரர்கள் எங்களுக்கு இன்பமா மாறட்டும், சகோதரிகள் எங்களுக்கு இனிமையானவர்களா மாறட்டும், நாங்கள் ஐக்கியப்பட சந்தோஷப்பட தேவன் அதில் பிரியப்படுகிறா, தேவன் அதில் விரும்புகிறா. ஹல்லேலூயா. தாவீது ரெண்டு பேரை மட்டும் இல்லை, முழு ஜனங்களையும் கூட்டு கொண்டு குடும்பம் குடும்பமாய் அழைத்து கொண்டு போனானா? ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க, தாவீதின் மீது கல்லெறிஞ்ச கூட்டம், தாவீதின் மீது ஏளனமாக பேசின கூட்டம், தாவீதை வந்து பேலியாளின் மகனேன்னு சொன்ன கூட்டம், ஆனால் அந்த கூட்டத்தையும் மன்னித்து அவர்களையும் கையை கோர்த்து அவங்களையும் இணைத்து கொண்டு குடும்பமாய் அவர்களை கூட்டி கொண்டு எப்ரோனுக்கு சுற்றூரின் குடியேறினான் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மன்னிக்க இடத்துல மன்னித்து, மறக்க வேண்டிய இடத்துல மறந்து, ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு விரோதமா செய்தவர்கள், உங்களை பகைத்தவர்கள், உங்களுக்கு விரோதமா ஏளனம் பேசினவர்களை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் இன்னதென்று செய்கிறார் என்று தெரியாமல் செய்கிறார் என்று எப்படி இயேசு சொன்னாரோ, எப்படி ஸ்தேவான் சொன்னாரோ, இந்த காலை ஆராதனையில நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டுமானா? நீங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு இனிமையானவர்களாய், சகோதரிகள் உங்களுக்கு இனிமையானவர்களாய் மாறும்போது, ஐக்கியப்படும் போது தேவன் சந்தோஷப்படுவார், ஜெயம் உங்களுடையதாய் மாறும். அல்லேலூயா. இருக்கமா? சில ஆளுக்கு கூட சில நேரம் ஐக்கியப்படவே முடிய மாட்டேங்குது. நான் அதையும் சொல்கிறேன், சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு வேகமாக சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. 2 Samuel 3:18-19 மெதுவாக வாசிங்க, நீங்கள் அப்படியே கவனிங்க. இதை இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேல் பெலிஸ்தியரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான்.
இந்த பிரகாரமாக அப்னே பெஞ்சமின் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். அப்னேர் இஸ்ரவேல் பார்வைக்கும் பெஞ்சமினுடைய எல்லா குடும்பத்தினரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோடு கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கு அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். தாவீது என்ன செய்தான்? அப்னேர் யாரு சொல்லுங்க? ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிற ஒரு ஆள், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு, ஆவியானவர் அவனோடு இடைப்பட்டது நிமித்தம் அப்னே சொல்கிறான், இல்லை 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 தாவீது, நீர் தான் இஸ்ரவேல் ராஜா, உமக்கு நலமானதையும் சம்மதியானதையும் நான் செய்வேன், அதை எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும்படி அவன் சத்தம் போட்டு பேசுகிறான். தாவீதுக்கு ஒரே சந்தோஷம், எதிரி ஆள்லேருந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி சொல்றான். உடனே தாவீது அப்னேருக்கு விருந்து செய்தான். அடுத்து வாசிசேன். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படி சொல்றான். இஸ்ரவேலை எல்லாரும் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படி ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விளம்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். ஒரு பெரிய ஐக்கியத்தை பாருங்க. தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றவனை போல அப்னேர் பேசுறான். ஆவியில வெளிப்பாட பெற்றவனை போல அப்னேர் பேசுறான். தாவீது, நீர் தான் இஸ்ரவேல் ஆளுகிறவ, நீர் தான் அரசாட்சி செய்வீர், எங்கெல்லாம் போறீரோ அங்கெல்லாம் உமக்கு ஜெயம், நீர் தான் அங்க ஆளுவீர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் காது கேட்க நான் சத்தமா பேசுறேன். தாவீது ஆச்சரியம், சத்ருவின் பாளையத்திலிருந்து ஒரு மனுஷன் வந்து எனக்கு சமாதானம் பண்ணும்படி பேசுறானா? வா உட்காந்து சாப்பிடுவோம், வா உட்காந்து சந்தோஷமா ஐக்கியப்படுவோம், வா உட்காந்து ஒன்னா உட்காருவோம் அப்படி சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை சமாதானத்தோடு அனுப்பினான். ஆனா யோவாப்புக்கோ இது அறிவித்த போது அப்னேரை பின்தொடர்ந்து போய் அவனை தந்திரமாய் கொலை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு எப்பயுமே ஐக்கியப்பட விட மாட்டான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போது நீங்கள் ஐக்கியப்பட விரும்பணும். சத்துருவின் பாளையத்திலிருந்து ஒருத்தன் வந்து நம்ம கூட வந்து பேசுறான், அவனுக்கு தெரியுது அவன் சத்ருவின் பாளையத்தில் உள்ளவன், சத்ரு கூட இருக்கிறவன் என்பது தெரிந்தாலும் நோ ப்ராப்ளம், அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுறானா, நீங்க உடனே ஐக்கியப்படுகிறதற்கு உங்கள் இருதயத்தை திருப்புங்க. எப்ரோனில அவன் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது தேவனுக்கு சந்தோஷமா இருந்தது. நீங்க சந்தோஷப்படுங்க, சத்ருவா நினைக்காதீங்க. ஆனா யோவாப்ப அவனை சத்ருவாவே பார்த்தான். தம்பியை கொண்டுட்டானேன்னு சத்ருவாவே பார்த்து கடைசியில் அவனை பழி வாங்கினான். நீங்கள் சத்ருவா பார்க்காதீங்க, பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க. சத்துருக்களையும் சிநேகித்து தான் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சத்துருக்களையும் சிநேகிக்க தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இயேசு அதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறா. இந்த ஐக்கியப்பட்டால் நான் சொல்கிறேன், ஜெயம் உங்களுடையதாய் மாறும். அல்லேலூயா. 2 சாமுவேல் 2:11 பாருங்களேன். தாவீது எப்ரோனில யூதா கோத்திரத்தின் மேலும் ராஜாவாயிருந்த நாட்களில் இளக்கம் 7 வருஷமும் 6 மாதம் ஐக்கியப்படுற இடத்துல அவளை கத்தரவனை ராஜா தெரு தெருவா ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருந்தவனை எப்ரோன்ல கத்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 13:18 வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் எபிரோனில, எப்ரோன் தான் எபிரோன் இருக்கு ஆபிரகாம் நாட்கள்ல, அவன் மம்ரேயின் சமபூமியில போய் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறாரு. இந்த 13:13 ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. லோத்து அவன் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமோடே பிரயாணப்பட்டு வந்தவன், தன் சகோதரன் தன்னுடைய சித்தப்பா கையை பிடிச்சிட்டே கூட வந்த ஆள்,
ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன், விசுவாசம் உள்ளவன், அவன் தான் தரிசனத்தை பெற்றவன். ஆனால் லோத்துவோ பிரிந்து போகிறவன், இச்சையின்படி நடக்க விரும்புகிறவன், சகோதர சிநேகம் இல்லாதவன், உடனடி தீர்வை விரும்புகிறவன், உலகத்தில் உள்ளவைகளின் மீது நோக்கமாக இருக்கிறவன். அங்கே ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்துவின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் சண்டை வந்தபோது விட்டு கொடுத்தான். ஈசாக்கும் அபிமலைக்கரோடு வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்தான். ஆபிரகாமுடைய கேரக்டர் ஈசாக்குள்ளே இருந்தது. அவன் விட்டு கொடுத்தான். சகோதர சிநேகத்தை ரொம்ப விரும்புகிறவன், ஐக்கியத்தை ரொம்ப விரும்புகிறவன் ஆபிரகாம். ஆனால் லோத்து அதை விருப்பம் இல்லாததுனால அவனை விட்டுட்டு போனா, கத்தர் அவனை பார்த்து சொல்றார், லோத்துவை விட்டு பிரிந்த பின்பு ஆபிரகாம் கத்தர் கண்களை ஏறெடுக்க சொல்லி வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற முழுவதை உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே கத்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அங்கே காண்பிக்கிறார். எப்ரோனில் தேவ சமூகத்தில் பலிபீடம் கட்டி கத்தருடைய பாதத்தில் விழுந்து பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இது கத்தரோட உள்ள ஐக்கியம் இல்லையா? சொல்லுங்க, கத்தரோட உள்ள ஐக்கியம். சில நேரம் கத்தரோட இருக்கிற ஐக்கியத்தை நம்ம பார்க்கணும், தேவனோடு இருக்கிற ஐக்கியம். சில ஆட்கள் போவாங்க வருவாங்க நம்முடைய சீனில், ஆனால் கத்தரோட இருக்கிற ஐக்கியத்தை நம்ம ஒரு நாள் விட்டுறக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். சில வசனங்களை மாத்திரம் வேகமாக சொல்கிறேன், இன்னும் நான் மெசேஜுக்கே போகலை, அதான் விஷயம். நான் ஏன்னா யோசபாத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணணும். ஆமாம், இன்னும் மூணு காரியம் இருக்குது, ஆனால் வேகமாக சொல்கிறேன். யோசுவா 15:13 வாசிச்சேன். யோசுவா 15:13, யூதா கோத்திரத்துக்கு பங்கா கொடுக்கப்பட்டது எப்ரோன். அப்போ யூதாவுக்கு எப்ரோன் போச்சுன்னா யூதா எப்படி இருப்பான்? நியாயாதிபதிகள் 1:1-3 வசனத்தை வாசித்து பாருங்க. யோசுவாவின் நாட்கள் முடிந்ததற்கு பின்பாக யுத்தத்துக்கு யார் முன்பாக போக வேண்டும் என்று கேள்வி எழும்பினது. கர்த்தரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் சொல்றார், யூதா முன்பாக புறப்பட கடவன் ஆண்டவரே சொல்லிட்டாலும் யூதா புறப்படல. யூதா வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு சிமியோனாகிய தன் சகோதரனுடைய பங்குக்கு வீதமாய் அவனை கூப்பிட்டு, ரெண்டு பேரும் நம்ம சேர்ந்து போவோம், நம்ம ரெண்டு பேரும் ஐக்கியப்பட்டுட்டா நம்ம சத்துருவை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். காரணம் என்ன? எப்ரோனின் பங்கு யூதாவுக்கு வந்ததுனால, ஐக்கியம் இந்த ஆவி அவங்கள தொடர்ந்து வந்ததுனால. யூதா பாருங்க, அவன் பிரிந்து போகாதவனாய் இருந்தான். யுத்த காலத்தில் யோசுவாவின் நாட்களுக்கு பின்பாக சிமியோனையும் அழைத்து, என் பங்கு விதத்துக்கு நீ வா, உன் பங்கு விதத்துக்கு நான் வர, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் யுத்தம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார் என்று சொன்னது போலயே யூதாவும் சிமியோனும் இணைந்து போனார்கள். கர்த்தர் ஜெயத்தை சத்துருக்கள் மத்தியில் கொடுத்தா. நீங்க எப்போ ஐக்கியப்படுறீங்களோ அப்பந்தான் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவா. பிரசங்கி 4:9-12 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒருவனாய் போயிருந்தால் பலன் வராது, ரெண்டு பேர் சேர்ந்து போனா பலன் உண்டாகுமே. சத்துருவை துரத்தலாமே, ஒருவன் 1000 ரெண்டு பேர் 10,000 துரத்தலாமே. ஆண்டவருடைய கால்குலேஷன் அதுதான், மனுஷ கால்குலேஷன். ஒருவன் 1000 ரெண்டு பேர்னா 2000 தான். ஆனா ஆண்டவருடைய கால்குலேஷன்ல ரெண்டு பேர் ஐக்கியப்பட்டால் 10,000 பேரை துரத்தக்கூடிய பலனை கர்த்தர் தருவார், ஜெயத்தை தேவன் தருவா. ஐக்கியப்படுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐக்கியப்படுங்க. எப்படி படணும்? ஆமாம், கரெக்டாக ஐக்கியப்படணும். சொல்லுங்க, தேவையில்லாத ஆள் கூட போய் உட்காக்கி ஐக்கியப்பட்டுறக்கூடாது. 1:53-55 வசனத்தை வாசித்தா, இந்த எப்ரோன் யாருக்கு கொடுக்கப்பட்டதான்? ஆசாரியர்களின் பட்டணமாக மாறிச்சான், அது வந்து அடைக்கல பட்டணமாக மாறிச்சான். யோசுவா 21:13 வாசிச்சேன். யோசுவா 21:13, இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக, ஆசாரியராகிய ஆரோனின் குமாரனுக்கு எப்ரோனையும் அதன் வெளிநிலங்களையும், லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார். ஆசாரியர்களுக்கு கொடுத்தப்பட்ட பட்டணம் எப்ரோன், அது ஒரு அடைக்கல பட்டணமாய் கொடுக்கப்பட்டது என்று 1:53-55 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு ஆசாரியர்கள் பட்டணம், இது ஒரு அடைக்கல பட்டணம், இது ஒரு ஐக்கியமான இடம்.
இந்த ஐக்கியத்தில் நம்ம இணைஞ்சாதான் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். நம்ம இணைஞ்சு நிற்கும் போது தான் தேவன் நம் மீது சந்தோஷப்படுவார். ஐக்கியம் வந்தால் தான் ஜெயம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் ஐக்கியப்பட்டால் தான் ஜெயம் வரும். கர்த்தரோடு ஐக்கியப்பட்டால் தான் ஜெயம் வரும். விசுவாசிகளோட சரியான ஃபெலோஷிப் இருந்தால் தான் கர்த்தர் ஜெயத்தை தருவார். தவறான ஐக்கியமும் கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒன்று சாம் 2 Samuel 15:7 எட்டு 9 10 வரை கூட வாசிக்கலாம். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு. தாவீது இஸ்ரவேல ராஜாவாய் யூதாவில் அரசாட்சி செய்யும் போது எப்ரோனில் 7.5 வருஷம் எப்ரோனில் தான் ஃபஸ்ட்டு ராஜாவாக மாறினான். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான் மகன், அவனும் முத எங்கே தான் போகிறான்? எப்ரோன். வாசி சாம். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியனாகிய நான் சீரிய தேசத்திலே கெசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அதற்கு ராஜா சமாதானத்தோட போ. அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான். ஜனங்கள் எல்லாம் இவனுடைய வஞ்சகம் தெரியாதபடிக்கு அவனோட கூட போனார்கள் என்று அடுத்த வசனத்தில் இருக்கு. ஜனங்கள் என்ன செய்ய போறான்னு தெரியாமலேயே 11 எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினாலே போனார்கள். எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் எப்ரோனுக்கு போனாங்க. ஆனால் தாவீதுக்கு விரோதமாக ஒரு ஐக்கியம் கூட்டுறான். இது தவறான ஐக்கியம். தாவீது கூட்டினது கரெக்டான ஃபெலோஷிப், அப்சலோம் கூட்டினது தவறான ஐக்கியம். எதுக்கு? தாவி தகப்பனுக்கு விரோதமாகவே எழும்பி ஐக்கியப்படுறான், தகப்பனுக்கு விரோதமாகவே கூட்டம் கூடுறான். கூட்டம் கூட போனதெல்லாம் எதுக்கு போனோன்னே தெரியாமல் போன கூட்டம், அறியாமையில் போனார்கள். அடிக்கப்படுற ஆட்டப்போல கொண்டு போகப்பட்டார்கள். நம்ம யாரோட கூட இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அல்ல இல்லையா சொல்லுங்க. Luke 23:12 பாருங்க. Luke 23:12 முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதனானார்களாம். எப்படி முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவரா? பிலாத்துக்கும் ஏறாதுக்கும் எள்ளு போட்டாலும் ஒட்டாது. இந்த குரூப்பு இயேசுவை போட்டு தள்ளுறதுக்காக, இயேசுவை சிலுவையில் தூக்குறதுக்காக ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டாங்க. இதுதான் பொல்லாத ஐக்கியம். இந்த ஐக்கியத்துக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்க. இதுவும் ஐக்கியம்தான். ஆனால் பிசாசு இப்படி ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குறான். ஒரு எழுப்புதல் இருந்துச்சுன்னா பொய்யான எழுப்புதல் உண்டு. ஒரு ஆராதனை இருந்துச்சுன்னா பொய்யான ஆராதனையும் இருக்கும். ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா பொய்யான ஐக்கியமும் பிசாசு கூட்டுவான். நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்ல இல்லையா. 1 Corinthians 1:9 பாருங்க. 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஐக்கியமா இருப்பதற்கு. எதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரா? அவரோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். Galatians 2:9 வாசிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்தியோடிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் வலதுகையை கொடுத்து ஃபெலோஷிப். நாங்கள் ஊழியத்துக்கு இங்கே போகிறோம்ப்பா சேர்ந்து, நாங்கள் அங்கே போகிறோம். ஊழியத்தில் போகிற இடத்துல எப்படி ஒரு யூனிட்டி கர்த்தர் வைத்திருக்கிறாரு பாருங்க. நாங்கள் இங்கே போகிறோம், ஐக்கியப்படுறோம். நீங்கள் இங்கே போங்க, இந்த பட்டணத்துக்கு போங்க, நீங்கள் இந்த கிராமத்துக்கு போங்க. பவுல் சொல்கிறாரு, ஏ புறஜாதிகளுக்கு விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு இவங்களெல்லாம் தெரிஞ்சு கொண்டாரு. அந்த ஐக்கியமும் சூப்பரு. எப்பா விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு எங்களை கத்த தெரிஞ்சு வச்சுருக்கிறார். நாங்கள் போகிறோம் இங்கிட்டு, நீங்கள் அங்கிட்டு போங்கப்பா, நாங்கள் அங்கிட்டு போகிறோம். எவ்வளோ ஃபெல்லோஷிப், எவ்வளோ நீட்டான ஒரு பிரின்சிபல், எவ்வளோ நீட்டான ஒரு நல்ல ஒரு டிசைன், ஒரு மாதிரியை பண்ணி இந்த ஒழுங்கின்படி ஊழியம் செய்வோம்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கள் குரூப்பு உங்கள் குரூப்பான். ஆமே. எபேசியர் 3:11 இயேசு கிறிஸ்துவை கொன்று எல்லாவற்றையும்
சிருஷ்டித்த தேவனுக்குள்ள ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படைமுடியாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் கிருபையை தாராரு. ஆமே. இது அந்த உபதேசம் இந்த உபதேசம் சொல்றதுக்கு இல்லை, நம் ஐக்கியப்படுகிறதற்காக. பிலிப்பிய 2:1-8 நீங்க வீட்டில் போய் தயவுசெய்து வாசிங்க. ஐக்கியப்படுறவங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டரை இயேசு அங்க காண்பித்து பிரதிபலித்து காண்பித்திருக்கிறார். ஆதலால் கிறிஸ்துக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினால யாதொரு தேர்தலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இருக்கங்களும் உண்டானால், உங்களுக்குள்ள ஃபெல்லோஷிப்னு ஒன்று இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? ஏக சிந்தருக்கும் ஏக அன்புள்ளவர்களா இருப்பீங்க. இசைந்த ஆத்மா உள்ளவர்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குவீங்க. அதுக்கப்புறம் இயேசுவை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் அவருடைய கேரக்டரை குறித்தும் போடப்பட்டிருக்கு. நீங்க ஐக்கியப்பட்டிருந்தா இந்த சுபாவம் எல்லாம் நமக்குள்ள வரும். தயவுசெய்து பிலிப்பியர் 1:8 வீட்டில் போய் தயவுசெய்து உட்காந்து வாசிச்சு ஐக்கியப்பட நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிலமோன் 1:17 ஆதலால் நீர் என்னை உம்மோட ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொண்டது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். பிலமோனுக்கு நிருபர் எழுதுறார், ஒனேசி மேரில் ஏதாவது பிரச்சனை போராட்டம் இருந்துச்சுன்னா ஒன்று சொல்கிறேன்ப்பா, நீ என்னோட ஐக்கியமாக இருந்தீன்னா நீ அவனை ஏற்றுக்கோ, அவனை ஏற்றுக்கோ. நான் உன்னோட மன்றாடுறேன், அதிகாரம் செலுத்துகிறதற்கு எனக்கு எல்லாம் இருந்த போதிலும் நான் அதிகாரம் செலுத்தலை, உன்ட்ட மன்றாடுறேன். ஃபெல்லோஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் பவுல். 1 யோவான் 1:6 பாருங்க, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருக்கிறோமே. 7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்ப கழுவோம்? ஐக்கியப்பட்டால். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசபாத்து தவறான ஐக்கியம் கொண்டான், அதை தான் நான் பேச போகிறேன். தொடர்ந்து பேசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விவாகத்தில் தவறான ஐக்கியம், தொழிலில் தவறான ஐக்கியம், யுத்தத்தில் தவறான ஐக்கியம். யோசபாத்து அந்த காரியத்தை வரும் நாட்களில் தியானிப்போம். பரிசுத்தாவி வருகிறதற்கு முன்பாக சீஷர்களின் ஐக்கியம் எப்படி இருந்துச்சு? வந்ததுக்கப்புறம் அவங்க ஐக்கியம் எப்படி இருந்துச்சு? வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கையில் அவங்க ஐக்கியம் எப்படி இருந்தது? அதையும் பேசுவோம். பரிசுத்தாவியாக நமக்கு உதவி செய்வாராக. நல்லா கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.